Friends, welcome to Shahidi Academy. நாம் இப்ப பார்க்க போறது long straddle strategy. What do you mean by long straddle strategy? Straddle is neither bullish nor bearish strategy. அதாவது வந்து மார்க்கெட் வந்து எந்த சைடு வேணா போகும் அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. இது வந்து ஒரு நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கூட சொல்லலாம். Udaranathu, here a trader wish to take advantage of the volatility in the market. Okay, this strategy involves buy of one call option and one put option of the same strike price, same expiry date and the same underlying asset. Adha pathina oru call option oru put option vaanguraru, same strike price, same expiry date and same underlying asset. Okay, now a trader is bound to make profit once stock move in the either direction. அதாவது பார்த்தீங்கன்னா எய்தர் டைரக்ஷனில் மூவ் ஆகும் போது மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளிகபிள் பண்ண முடியும். இஃப் தி ப்ரைஸ் ரைஸ் சிக்னிஃபிகண்ட்லி தி கால் ஜென்ரேட் இன்கம் அண்ட் புட் எக்ஸ்பயர் வாட்லெஸ். இப்போ வந்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கால் அவருக்கு இன்கம் கொடுக்கும், புட்டு வந்து வாட்லெஸ்ஸாக எக்ஸ்பயர் ஆகிடும். இஃப் தி ப்ரைஸ் டிக்ரீஸ் சிக்னிஃபிகண்ட்லி தி புட் ஜென்ரேட் இன்கம் அண்ட் கால் எக்ஸ்பயர் வாட்லெஸ். Same vice versa. நான் மேலே என்ன சொன்னோம் அதே தான். Here a trader is looking for high volatility and they expect the market to move with high magnitude. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, either directionல neither bull or bearish, ஏதோ ஒரு சைடு பெரிய லெவலில் ஒரு மேக்னிடியூட் கிரியேட் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல எப்படி நிறைய ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த லாங் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து லிமிட்டட், ரிவார்டு வந்து அன்லிமிட்டட். கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னு பார்ப்போம். பை ஒன் கால் ஆப்ஷன், தென் பை ஒன் புட் ஆப்ஷன். எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி இஸ் ட்ரேடிங் அட் 5250 லெவல். மிஸ்டர் எக்ஸ் எக்ஸ்பெக்ட் தி மார்க்கெட் டு மூவ் வித் ஹை மேக்னிடியூட் இன் எய்தர் ஆஃப் தி டைரக்ஷன். அதாவது நிஃப்டி வந்து 5250 ட்ரேட் ஆகுது, எய்தர் டைரக்ஷன் மேக்னிடியூட் இருக்கும் அப்படின்னு வந்து அவர் வந்து மேனிபுலேட் பண்றாரு. ஹீ வில் இம்ப்ளிமெண்ட் லாங் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஹீ வில் பை ஒன் 5200 கால் ஆப்ஷன் ஃபார் அ ப்ரீமியம் ஆஃப் ₹130 அண்ட் பை ஒன் 5200 புட் ஃபார் அ ப்ரீமியம் ஆஃப் ₹65. ஓகே, 5200 கால் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் ₹130, அதுக்கப்புறம் 5200 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ₹65 வாங்குறாரு. லாட் சைஸ் வந்து 50. இஸ் இன் நெட் இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி 9750. அவரோட ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9750 ரூபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேஸ் 1ல என்ன நடக்குது? If Nifty closes at 4600 level, then Mr. X will make a profit of 20,250. Okay. Case 2. If Nifty expires at 5100, then Mr. X will make a loss of 4750. Nifty வந்து 5100ல க்ளோஸ் ஆச்சுன்னா அவருக்கு வந்து லாஸ் வந்து மிஞ்சும். If Nifty closes at 5600, then Mr. X will make a profit of 10,250. Okay, இந்த கான்செப்ட்ல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய்தர் டைரக்ஷன்ல மார்க்கெட் டிராவல் ஆகும் போது நம்மளுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் வந்து நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பெரிய வால்டாலிட்டி இல்லாத போது ரெண்டு கால் ஆப்ஷனுமே வந்து ஒர்த்லெஸ்ஸாக தான் முடியும். தட்ஸ் ஒய் இட்ஸ் கால்ட் அஸ் நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் சாகித்ய அகாடமி.